வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் பார்ப்பது நான்காம் வகுப்பு பாடப்பிரிவில் உள்ள மொழியோடு விளையாடுக பக்கம் எண் 94. கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. அவங்களே லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம புதுசா ஒரு சொல்ல உருவாக்கணும். உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும் கீழே எழுதிட்டு விண்மீனுக்கு வண்ணம் தீட்டுக. நம்ம குடுத்த ஸ்டாருக்கு கலர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கட்டத்துல பார்க்கலாம். ரை, தீ, கூ, இப், ரி, வா. அதே மாதிரி கீழே பாருங்க. ஆ, இப், தை, பா, இ, லை. அடுத்தது பா, டா, கு, இத், து, தா. நெக்ஸ்ட் லைன்ல இ, நா, ஓ, மா, ரு, மு. நெக்ஸ்ட் அதுக்கு லாஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா வா, சா, பா, இம், ஊ, சி. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு அவங்களாம் ஒன்றும் ஃபில் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. கூ, தி, ரை, குதிரை. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். விளையாடும் போது இப்படி ஒவ்வொரு வித மொழியோடு விளையாடும் போது நம்ம பார்த்தோம்னா நிறைய புதுசாக லெட்டர்ஸையும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? குதிரைங்கிறத அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லைனை ஃபில் பண்ணலாம். இலை, இலை. அங்க பாருங்க, இலை இருக்கா? இலை. அப்புறம் ஆ, இத்தை, அத்தை இருக்கா? அதுக்கு அடுத்த லைன் பாத்தீங்கன்னா ஓலை, ஓலை. ஒவ்வொரு ஒவ்வொருதும் எழுதிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாருக்கும் கலர் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கூடாயும், குடம். இன்னொரு டேஷ்க்கு ஃபில் பண்ணிருக்கோம். பாடாயும், படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயும், நாம். அப்புறம் பா, இ, பாய். அதுக்கடுத்த டேஷ் பார்த்தோம்னா பா, இம், பு, பாம்பு. பா, டா, இம், பாடம். நெக்ஸ்ட் டேஷ் நா, இ, நாய். லாஸ்ட் டேஷ் பார்த்தீங்கன்னா பா, இத்து, பத்து. அப்படின்னு சொல்லி அங்கங்க இருக்கிற லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பொருளோட அந்த லெட்டர்ஸ் வேர்டு கிடைக்கும். நம்ம அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பெற்ற மொத்த விண்மீன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 11 விண்மீன் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் எழுதியிருக்கோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி பார்த்துட்டு தெரியாத லெட்டர்ஸ்க்கு ஆன்சர் ஓபன் பண்ணி பார்த்து எழுதினீங்கன்னா புதுசா லெட்டர்ஸ்லாம் நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, அவங்க ஏற்கனவே குதிரைங்கிறத ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹூ, டா, இம், குடம். ஓகேவா? ஃபில் பண்ணிட்டீங்களா, எழுதிட்டீங்களா குழந்தைங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆ, இத்தை, அத்தை. ரொம்ப பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க அத்தைங்கிறது. இலையும் அதே மாதிரி தான், இ, லை, இலை. எழுதிட்டீங்களா? அதுக்கடுத்த டேஷ் பார்த்தீங்கன்னா ஓ, லை, ஓலை. அப்புறம் பா, இ, பாய். நம்ம எழுதிட்டு நம்மளே நம்ம ஸ்டாரலுக்கு கலர் கொடுத்துக்கலாம். ப, ட, இம், படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நா, இம், நாம். அதுக்கடுத்த டேஷ் பா, இம், பு, பாம்பு. அதுக்கடுத்த டேஷ் பா, ட, இம், பாடம். அப்புறம் அதுக்கடுத்த டேஷ் பார்த்தீங்கன்னா நா, இ, நாய். லாஸ்ட் டேஷ் பா, இத்து, பத்து. நாம் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 11. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுதி பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கும், ஈஸியா லெட்டர்ஸ் எல்லாம் நம்மளாவே என்ன பண்ணிடலாம், எழுத ஆரம்பிச்சிடலாம். குவெஸ்சன் ஆன்சர் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. ஓகே குழந்தைங்களா? நன்றி, வணக்கம்.